ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நவராத்திரியில வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜை நீங்க செய்யும் பொழுது பற்றாத செல்வ வளம் உங்களுக்கு வந்து சேரும். இதனுடன் சேர்த்து பூஜை அறையில இரண்டு முக்கியமான பொருட்களை வைக்க போறோம். அது எந்த இடத்துல வைக்கணும், அதை அதன் பிறகு என்ன பண்ண, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பூஜை நாளை அது ரொம்பவுமே விசேஷமானது. அதுலேயும் இந்த நவராத்திரி மாதத்துல வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். பொதுவாகவே நவராத்திரி வழிபாடு நம்ம 10 நாட்கள் பண்ணுவோம். 10வது நாள் விஜயதசமி அன்று அம்பிகையின் ஸ்வரூபமாக அன்னை வெற்றி கொண்ட ஒரு நாளாக நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். இந்த முப்பெருந்தேவிகளின் வழிபாடுகளை செய்யும் பொழுது முதல் 3 நாட்கள் அன்னை துர்க்கையாக நமக்கு காட்சியளிக்கிறாள். அடுத்த 3 நாட்களாக மகாலட்சுமியாக காட்சியளிக்கிறாள். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாக. இதுல முக்கியமாக இந்த மகாலட்சுமியாக காட்சியளிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நவராத்திரியில. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பொழுது வருது இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எப்பொழுது வருகின்றது அப்படின்றத சொல்லிடுறேன். 20/10/2023 வெள்ளிக்கிழமை அன்று இரவு நேரத்திற்குள்ள நீங்க 11 மணிக்கு செய்தால் கூட அது விசேஷமானது. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதும் போல நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது சில பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கணும், அதாவது பூஜையில இருக்கணும். இதை நம்ம சரியா செய்தாதான் நமக்கு பணவரவு அதிகமாக இருக்கும், குடும்பத்துல கஷ்டமும் இருக்காது, நம்ம என்னதான் பணம் சம்பாதித்தாலும் அது செலவும் ஆகாது. அதனால பூஜை அறைய நல்ல சுத்தம் செய்துக்கோங்க. சுத்தம் செய்து வீட்டுல சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனையான மலர்கள் வைங்க. குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மல்லிகைப்பூ வாங்கி வைங்க, தாமரை வாங்கி வைக்கலாம், செந்தாமரை வாங்கி வைக்கலாம். இது மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை பூஜையை எப்படி செய்யறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க, அவர்களுக்கு ஒரு சிறு தகவலை நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜையில் தாம்பூலம் இருக்கணும், வெற்றிலை பாக்கு பழம், அதுலேயும் வாழைப்பழம் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. முக்கியமாக மாதுளம் பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மாதுளம் பழம் பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றிலை இருக்கணும். வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். கொட்டைப்பாக்க நம்ம குலதெய்வமாக பார்த்து வழிபாடு செய்வோம். அதனால வெற்றிலை பாக்கு, கொட்டைப்பாக்கு, வாழைப்பழம் இதை தாம்பளம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பூஜை அறையில் வைத்து எளிய முறையில் நீங்கள் பூஜை செய்யலாம். இந்த நவராத்திரி நாளில் நீங்கள் கொலு வைத்து வழிபாடு செய்தாலும் கொலு வைக்காவிட்டாலும் பூஜை அறையில் இந்த 2 பொருட்களை வைங்க. மகாலட்சுமி விக்கிரகம் இருக்கு, இல்லை படம் இருக்கு, அன்னையின் எந்த ஸ்வரூப படம் இருந்தாலும் சரி அந்த படத்திற்கு 2 பக்கமும் இதை வைங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க நீங்க ஏற்றுகின்ற நித்திய விளக்கு, அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துல இந்த 2 பொருட்களை தவறாமல் நீங்க வைக்கணும். வெள்ளிக்கிழமையில நெய்வேத்தியமா கண்டிப்பா ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும், அது டைமண்ட் கல்கண்டு, சர்க்கரை, வெல்லம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தவறாமல் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். முதலாவதான பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சர்க்கரை கட்டி, அதாவது சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கியூப் மாதிரிலாம் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சர்க்கரையவே எச்சில் படாமல் அதை பூஜை அறையில் வைங்க. ஒரு சிறு கிண்ணத்திலேயோ பித்தளை தட்டு அதில் போட்டு வைங்க. எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க. கண்ணாடி பவுல், அகல் இதிலெல்லாம் போட்டு வைக்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கல் உப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. அதனால கல்லுப்பை வந்து அது நீங்கள் கியூப் மாதிரி வாங்கியும் வைக்கலாம், இல்லைனா ஒரு சிறு தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அதையும் இந்த மாதிரி வச்சிருங்க. இப்படி நீங்கள் வைத்து தினமும் நீங்கள் நித்திய பூஜை பண்ணுவீங்கல்ல வெள்ளிக்கிழமை அன்று, அந்த பூஜையை தவறாமல் பண்ணுங்க. அது பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருந்தாலும் சரி, மாலை நேர பூஜையாக இருந்தாலும் சரி, சுக்கரவரை பூஜையாக இருந்தாலும் சரி, ரொம்ப விசேஷமானது. வீட்டில் காமதேனு வைத்திருந்தால் காமதேனு வழிபாடு தவறாமல் பண்ணுங்க.
நம்முடைய காமதேனு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத பதிவு கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். முக்கியமாக பால் நைவேத்தியமாக வைங்க. பசும்பாலில் சர்க்கரை போட்டு, வெள்ளிக்கிழமையினாலே சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் சுக்கர பகவானுடைய அதிபதியான மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் இந்த ஒரு பூஜையை தவறாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நவராத்திரி நாளில் வருகின்ற இந்த பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வ கடாட்சம் கண்டிப்பாக ஏற்படும். நவராத்திரி நாளில் இந்த ஒரு பூஜையை தவறாமல் நீங்கள் செய்யும் பொழுது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை வருது. சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணும் ஆறு தான். அப்போ பார்த்தீங்கன்னா அது சக்தி மிகுந்ததாக தானே இருக்கும். நவராத்திரி நாளில் மகாலட்சுமியாக அன்னை தோன்றும் பொழுது சுக்கர பகவானுடைய அந்த எண், இது எல்லாமே ஒன்றாக இருக்கும் பொழுது நவராத்திரி நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது நாளில் தான் வருது. அதனால் மகாலட்சுமிக்குரிய ஒரு நாள், எல்லா விதத்திலையும் நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துடாதீங்க, அதாவது மந்திரம் க்ளீம், நீங்கள் ஸ்ரீம் சொல்லுவீங்க, அதை வந்து மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம். இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீம் க்ளீம் KLEEM க்ளீம். இந்த மந்திரத்தை குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து நமக்கு தாராளமாக சொல்லுவீங்க. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த நவராத்திரி நாளில் சொல்லும் பொழுது ரொம்பவும் விசேஷம். அதனால தவறாமல் இந்த நவராத்திரி நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அனைவரும் சகல விதமான செல்வங்களும் பெற்று, 16 பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளை அடைய வேண்டும். வாழ்க வளமுடன், நீங்களும் உங்களுடைய குடும்பமும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் தவறாமல் கமெண்ட்ல 6 அப்படின்ற எண்ணை டைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தையும் சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். இந்த பதிவை லைக் பண்ணிட்டு தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.